ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கலெக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் என்கிட்ட கஸ்டமர் வாங்கின எல்லா ஃபீட்பேக்ஸுமே நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ வேண்டுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து ஜுவல்ஸு, பேக், ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ், அதே மாதிரி சாரீஸ், அப்புறம் ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து ஜுவல்ஸு தான் நம்ம ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட ரீசெல்லிங்கும் அவைலபிள் இருக்குது. ரீசெல்லிங் பண்ணுறதுக்கு நான் குரூப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ரீசேலுமே பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கராக இருக்கீங்க, வீட்டில் இருந்தே இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீட்டில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேரும் வந்து இதை வந்து டெய்லி ஒர்க்காகவும் செஞ்சிட்ருக்காங்க, பார்ட் டைம் ஒர்க்காகவும் செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு 5 வயசு வரையும் நம்ம எங்கேயும் போக முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி உங்கள் ரிலேஷன் எல்லாம் ஒரு குரூப்பில் போட்டு, ஸோ நான் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ் குரூப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நம்ம குவாலிட்டி பார்த்திங்கன்னா மைக்ரோ கோல்ட் பிளேட்டட் கோல்ட் கவரிங் விற்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரீமியம் குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரீசெல்லிங் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில கஸ்டமர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் மொத்தமாக என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஓப்பனிங் வீடியோ எடுக்காமல் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரையும் ஒரு பார்சல் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அதில் என்ன டேமேஜஸ் இருந்தாலும் நம்ம கிளைம் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரையும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பட் நம்மக்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி பண்ணணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதில்ல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி அந்த ப்ரைஸ்க்கான ரேட்டு கொடுத்து, ஷிப்பிங் சார்ஜ் வந்து தமிழ்நாடு 80 ருபீஸ் வரும், அதர் ஸ்டேட்டுக்கு 100 ருபீஸ் வரும், நார்த் வந்து 150 வரும். ஓகேங்களா? இது வந்து நாங்கள் எஸ்டி கொரியரும் ப்ரொஃபஷனல் கொரியரும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நார்மலாக நாங்கள் ஷிப்பிங் சார்ஜ் இவ்வளோ தான் வாங்கினோம். ஓகேங்களா? தமிழ்நாடு 80 ருபீஸ் கம்பல்சரி, 80 ருபீஸ் மினிமம் வந்து 3 பீஸ் வாங்கினீங்கன்னா 80 ருபீஸ் வரும். அதுக்கு மேலே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது டிபெண்ட் ஆன் வெயிட்டை பொறுத்து தான் நாங்கள் கால்குலேஷன் பண்ணுவோம். பட் நாங்கள் வந்து கரெக்டாக பேக் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். எந்த ஒரு டேமேஜஸ் எனி இஷ்யூ வந்தாலும் ஓப்பனிங் வீடியோ கரெக்டாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வந்து மாற்றி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி குவாலிட்டி இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன குவாலிட்டி பார்க்குறீங்களோ அதே குவாலிட்டி தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து குவாலிட்டி இஷ்யூக்கு காம்ப்ரமைஸே எங்கக்கிட்ட பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் எங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமரே வந்து 50 கஸ்டமர் கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நியூவாக வரீங்க வாங்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக, நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா 150 ரூபாலேருந்தே நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டே நீங்கள் ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எங்ககிட்ட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் நான் சொல்கிறேன், என்னோடய பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட தமிழ்நாடு கஸ்டமர் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு கஸ்டமர் தான் சவுத்து நார்த்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் நம்மக்கிட்ட தமிழ்நாடு கஸ்டமர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு
ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலை. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜு, யூடியூப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம 16,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து நான் டெய்லி யூடியூப் சேனலில் போட்டுகிட்டே வரேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுறேனோ அப்போல்லாம் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உடனே வந்துடும். ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் பட் ஆனால் எனக்கு வந்து வீடியோ வரமாட்டேங்குது, கொஞ்ச நேரம் கழித்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் என்ன மிஸ்டேக்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகே. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம். ஸோ ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.